அனைவருக்கும் வணக்கம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லடாக்குக்கு நேரில் சென்று நமது ராணுவ வீரர்களை சந்தித்து அவர்களிடையே உரையாற்றினார் பாரத பிரதமர் அவர்கள் மேற்கொண்ட இந்த பயணமும் அவர் ஆற்றிய உரையும் மிகப்பெரிய அளவுல இந்தியாவின் எதிர்காலத்தையே மாற்றியமைக்க கூடியது அப்படின்னு சொல்றாங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லடாக்கில நமது இந்திய வீரர்களிடையே ஆற்றிய உரையின் டாப் முக்கியமான அம்சங்களை தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க உங்கள் துணிச்சலும் நம் இந்திய தாய்மண்ணின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான உங்கள் அர்ப்பணிப்பும் எதோடும் ஒப்பிட முடியாது எதையும் தாங்கும் இதயம் கொண்ட உங்களுடைய தன்மையும் தைரியமும் உலகில் உள்ள எவரையும் விட தாழ்ந்ததல்ல தாய் இந்தியாவுக்கு சேவை செய்யும் போது நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் கடினமான சூழல்களையும் உலகில் வேறு எங்குமே யாருமே எதிர்கொள்ள முடியாது உங்களுடன் போட்டி போடவும் முடியாது உங்கள் தைரியம் நீங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த மிக உயரமான மலைகளை விட அதிக உயர்ந்ததாகும் நீங்கள் தினமும் நடந்து செல்லும் பள்ளத்தாக்குகளை விட உங்கள் மன உறுதி வலிமையானது அது மட்டுமல்ல உங்களை சுற்றியுள்ள பாறைகளைப் போல உங்கள் கைகள் உரம் ஏறியவை வலிமையானவை உங்களை சுற்றியுள்ள மலைகளைப் போலவே உங்கள் மன வலிமை பெரியது இன்று உங்களிடையே நிற்கும் போது அதை நன்றாக நான் உணர முடிகிறது என்று பாரத பிரதமர் அவர்கள் கூறினார் நாட்டின் பாதுகாப்பு திறமையான உங்கள் கைகளில் உள்ளது என்பதும் அது உங்களது வலுவான தீர்க்கமான உறுதியால் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு மட்டுமல்ல நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த முழு நாட்டிற்குமே நிம்மதி அளிக்குது நானும் நம் நாட்டு மக்களும் உங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இரவு பகல் பாராது நீங்கள் நம் எல்லைகளை காக்கிறீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு பேராற்றலை அளிக்கிறது அதனாலேயே இந்திய மக்களும் இந்திய தேசத்திற்காக அல்லும் பகலும் அயராது உழைக்கிறார்கள் உங்கள் தியாகங்களாலும் துணிச்சலாலும் இந்த ஆத்ம நிர்பார் பாரதத்தின் வலிமை கூடுகிறது அப்படின்னு சொன்னாரு மேலும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமது ராணுவ படையினரிடம் நீங்களும் உங்கள் தோழர்களும் சமீபத்தில் காட்டிய துணிச்சல் இந்தியாவின் வலிமை குறித்து உலகிற்கு ஒரு முக்கியமான செய்தியை அனுப்பியிருக்குது எனக்கு முன்னால் உள்ள பெண் வீரர்களை பார்க்கிறேன் இந்த காட்சி எனக்கு பெரும் ஊக்கமளிக்கிறது போர்க்களத்தில் எல்லையில் இந்த பார்வை ஊக்கமளிக்கிறது அப்படின்னு சொன்னாரு மேலும் அவர் ஒரு காலத்தில் தேசிய கவிஞர் ராம்தாரி சிங் வின்ஹர் சொன்னது போல இன்று நான் என் குரலை பயன்படுத்துகிறேன் உங்கள் துணிச்சலை பற்றி பேசவும் உங்களுக்கு வணக்கம் செலுத்தவும் கல்வான் பள்ளத்தாக்கில் தியாகியாகிய வீரர்களுக்கு எனது அஞ்சலி செலுத்துகிறேன் இந்த துணிச்சல்களின் துணிச்சலும் சிங்கம் போன்ற கர்ஜனையும் இந்த பூமி முழுவதும் தங்களுடைய வீரம் பற்றி பேச வைக்கிறது உங்கள் துணிச்சலுக்கு முன்பாக ஒவ்வொரு இந்திய நாட்டு குடிமகனும் தனது தலையை மரியாதையுடன் பணிகிறார் உங்கள் துணிச்சலால் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் மார்பும் பெருமிதத்துடன் பொங்குகிறது இந்த பூமி உங்கள் துணிச்சலான கதைகளால் நிறைந்துள்ளது பதினான்காம் கார்ப்ஸின் துணிச்சல் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வருகிறது உங்கள் தைரியத்தை இன்று உலகம் கண்டது உங்கள் துணிச்சல் மற்றும் துணிச்சலின் கதைகள் நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு பாரத் மாதாவின் எதிரிகள் உங்கள் நெருப்பையும் கோபத்தையும் பார்த்திருக்கிறார்கள் நண்பர்களே லடாக்கின் இந்த பகுதி இந்தியாவின் தலையை போன்றது இது நூற்றி முப்பது கோடி இந்தியர்களின் கௌரவத்தையும் பெருமையையும் குறிக்குது இந்த நிலம் தாய் இந்தியாவை வணங்கும் துணிச்சல்களுக்கு சொந்தமானது மேலும் இந்த பாரத தாய்க்காக அனைத்தையும் தியாக செய்ய எப்போதும் இது தயாராக இருக்கும் பூமி அப்படிங்கிறத மீண்டும் உணர்த்தியிருக்கிறீர்கள் இந்த பூமி தைரியமானவர்களுக்கு சொந்தமானது உங்கள் திறனையும் உங்கள் உறுதியையும் உங்கள் கண்களிலும் உங்கள் முகத்திலும் என்னால் காண முடிகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல படையெடுப்பாளர்கள் மற்றும் கொடுங்கோளர்களின் தாக்குதல்களை முறியடித்த அதே நிலத்தின் துளிச்சலான வீரர்கள் நீங்கள் புல்லாங்குழலை வாசிக்கும் கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்பவர்களும் நாங்கள்தான் ஆனால் அதே கிருஷ்ணர் சுமந்து செல்லும் சுதர்சன சக்கரத்தை சிலை வைத்து பின்பற்றும் அதே இனத்தைச் சேர்ந்தவர்களும் நாங்கள்தான் அதை உலகம் மறந்துவிடக்கூடாது இது போன்ற ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பின்னர் இந்தியா வலுவாக வெளிப்பட்டிருக்குது எந்த ஒரு நாட்டின் அல்லது மனிதகுலத்தின் வளர்ச்சிக்கும் அமைதியும் நட்பும் மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறத உலகம் அங்கீகரிக்குது ஆனால் பலவீனமானவர்கள் ஒருபோதும் அமைதியை பின்பற்ற முடியாது அமைதியாக வாழ முடியாது அப்படிங்கிறத நாங்கள் அறிவோம் துணிச்சல் அமைதிக்கு ஒரு முன் நிபந்தனையாக விளங்குது அப்படிங்கிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அதனால் அமைதியை விரும்பும் நாம் ஒரு வலுவான நிலையில இருந்துதான் அமைதியை தேடுகிறோம் அப்படிங்கிறதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் முழு மனித குலத்தின் நல்வாழ்வின் கொள்கையால் வழிநடத்தப்படும் நீர் காற்று மற்றும் நிலம் ஆகிய மூன்று பகுதிகளிலும் இந்தியா தனது வலிமையை அதிகரித்து வருது இந்தியா நவீன ஆயுதங்களை உருவாக்கி அதன் ஆயுதப்படைகளுக்கு சமீபத்திய தொழில்நுட்பத்தை கொண்டு வரும் போது பின்னால் உள்ள செய்தி அது மனித குலத்தின் நன்மைக்கே நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற செய்திதான் தான் அதற்கு பின்னால இருக்குது அப்படிங்கறத நாம உலகுக்கு எடுத்து சொல்ல விரும்புறோம் உலக போர்களாக இருந்தாலும் சரி சமாதானமாக இருந்தாலும் சரி தேவை ஏற்படும் போதெல்லாம் நாம துணிச்சலானவர்களின் வெற்றியையும் அமைதியையும் நோக்கிய அவர்களின் முயற்சிகளையும் உலகம் கண்டிருக்கிறது மனிதகுலத்தின் குலத்தின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் நீங்கள் அனைவருமே நம் பாரத நாட்டின் இந்த பாரம்பரியத்தை நிறுவும் தலைவர்களாகவே நான் பார்க்கிறேன் சில நாடுகள் விரிவாக்கத்தை நம்புகின்றன விரிவாக்கத்தின் காலம் கடந்து விட்டது இப்போது வளர்ச்சியின் காலம் வளர்ச்சி தான் மனித அடித்தளமாகும் இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரே முக்கியமான கொள்கையாகவும் விளங்குது விரிவாக்க கொள்கை மனிதகுலத்தை மிகவும் பாதித்துள்ளது என்பது வரலாறு நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் விரிவாக்க கொள்கை எப்போதும் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாகவே இருந்து வந்திருக்கிறது அத்தகைய நாடுகள் சக்தி இழந்து விட்டன அப்படிப்பட்ட சக்திகள் இப்பொழுது பின்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன என்பதை வரலாறு நமக்கு புரிய வைத்திருக்கிறது இதைத்தான் உலகம் இதுவரைக்கும் அனுபவித்திருக்கிறது சரித்திரம் நமக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது மீண்டும் யாரும் விரிவாக்க கொள்கையை கையில் எடுக்க கூடாது அப்படி கையில் எடுப்பவர்களை உலகம் ஓரம் கட்டி ஒதுக்கி தள்ளும் அவர்களை அடக்கி வைக்கும் அப்படிங்கிறது தான் உலகம் இன்றைக்கு நம் அனைவருக்கும் உணர்த்த கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நமது பிரதமர் நமது படை வீரர்களிடையே ஆற்றிய உரையின் முக்கியமான பத்து அம்சங்கள் இதுதான் நண்பர்களே இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் பாய் பாய்